உங்களோட குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் உங்க நன்றியோடு துதிக்கிறோம் சகோதரிக்கிறோமப்பா. நீ மட்டும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காக இறக்கத்திற்காக உங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் திருச்சபையாக இணைந்து அருமையான உடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக உங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டு அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக மாற்றி தந்தீர், அதற்காக உங்க நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் சமாதானம் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட என்றைக்கு நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். வருகிற புதிய ஆண்டு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக அமைக்கும் சுவாமி. பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. வழிநடத்துங்க. அருமையான சாருக்காக, அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கைவிட்டு செய்கிற பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய பணிகள், பிள்ளைகள் செய்கிறதான வல்லமையான ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழிய பாதையில் பிள்ளைகளை இன்னும் வலிமையா எடுத்து பயன்படுத்துங்க. கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ரெண்டு பேருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகளோடும் கரம்பினுடைய பாதுகாப்பு இருக்கிற சுவாமி. பிள்ளைகளுடைய பணிகள், எதிர்கால திட்டம், வேலை வாய்ப்பின் காரியம் எல்லாரும் நீங்க பொறுப்பெடுத்து பணி எடுங்க. அன்பானங்களே சுமணம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். மேகாட்ட